வணக்கம். காங்கேயன் மாட்டின் சிறப்புகள். தமிழ்நாட்டின் அடையாளமாக திகழ்கிறது காங்கேயம் காளைகள். உலகில் வேறெங்கும் இது போன்ற திமில் உள்ள காளைகளை பார்க்க முடியாது. உலகின் தொன்மை விளையாட்டான ஏறு தழுவுதல் என்று சொல்லக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டியில் இந்த காளைகளை அதிகமாக காணலாம். இதே வகையான காளைகள் சிந்து சமவெளியில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வளர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இத்தகைய திமில் அமைப்பு வேற எந்த காளைகளுக்கும் உலகில் கிடையாது. காங்கேயம் காளைகள் கொங்கு மண்டலத்தில் அதிக அளவில் காணப்படும். இன்னும் பலர் நாட்டு மாட்டு வளர்க்க வேண்டும் என்ற எண்ணங்களுடன் பலரும் வளர்த்து வருகின்றனர். நாட்டு மாடுகளை வேளாண் தொழிலுக்காக பயன்படுத்தினார்கள். சிறந்த காளைகளை தேர்வு செய்து ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, மாட்டு பந்தயம் அல்லது ரேக்லா ரேஸ் இவற்றுக்கு பயன்படுத்தினார்கள். இதன் பால் மிக ஆரோக்கியமானது. கடுமையான காலநிலைக்கும் உள்ளூர் சூழ்நிலைக்கு ஏற்பவும் வாழக்கூடியவை. எல்லாம் நன்றாக இருக்கும் சூழ்நிலையில் மட்டுமல்லாமல் கடுமையான வெயில் பஞ்ச காலத்திலும் நொடித்து போகாமல் பனையோலை, எள்ளுச்சக்கை, கரும்புச்சோகை, வேப்பந்தலை என கிடைப்பதை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடியவை. காங்கேயம் பசுக்களின் பால் உயர்தரமான சத்துக்கள் காணப்படுகின்றன. பொதுவாக பால் ஒரு நாளைக்கு 1.5 லிட்டரிலிருந்து 2 லிட்டர் பால் வரை கொடுக்கும் தன்மை உள்ளது. தமிழ் நாகரிகத்தின் அடையாளம் சங்க இலக்கியம், தஞ்சை பெரிய கோவில், மாமல்லபுர சிற்பங்கள் என்று தொடங்கி இன்னும் பல அடையாளங்கள் உள்ளன. அந்த வரிசையில் காங்கேய மாட்டினமும் அடையாளமாக விளங்கி வருகிறது. தமிழகத்தில் மணப்பாறை மாடு, பாலமலை மாடு, பெரம்பலூர் மொட்டை மாடு, தொண்டைப்பசு, புங்கனூர் குட்டை மாடு, தேனி மலை மாடு, பர்கூர் மலை மாடு, உம்பளச்சேரி மாடு, புளியங்குளம் பட்டி மாடு, ஆலம்பாடி மாடு என பல்வேறு இனங்கள் உள்ளன. இவற்றில் உலக புகழ்பெற்ற ரகங்களில் ஒன்று காங்கேயம் மாட்டினம். அழகிய கொம்புகள், மலைக்குன்று போன்ற திமில், வாகான உடல், சாட்டை போன்ற வால், நீளமான கால்கள் என பார்ப்பதற்கு கம்பீரமும் வசீகரமும் கொண்ட அழகான தோற்றத்தில் இருக்கும் காங்கேயம் காளைகள். காங்கேய மாடுகள் கொங்கர் மாடு, கொங்க மாடு என்று தமிழிலும் கன்னடத்தில் கங்க மாடு என்றும் அழைக்கப்பட்டன. சங்ககால கொங்கு நாணயங்கள் என்னும் நூலில் கொங்கு மாடுகளை போன்ற உருவம் பொறித்த சேரர் கால நாணயங்கள் கரூர் அமராவதி ஆற்றுத்துறையில் கிடைத்ததாக கூறப்படுகிறது. இவை கிமு 1000 நூற்றாண்டைச் சேர்ந்த மாடுகளாகும். இனச்சேர்க்கைக்கு விடப்படும் பொலிக்காளையை பூச்சிக்காளை என்கின்றனர். இக்காளை பார்ப்பதற்கு மிடுக்காகவும் கம்பீரமாகவும் வீரியமாகவும் இருக்கும். 2.5 வயதிலேயே பொலிக்காளை தன்மைக்கு வந்துவிடும் என்றாலும் 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் முழுமையாக பொலிக்கு அனுமதிக்கப்படுகிறது. தமிழகத்தின் ஊத்துக்குழி வெண்ணெய் உலக புகழ் பெற்றதற்கு காரணம் இங்கே வெண்ணெய் எடுக்க பயன்படுவது முழுக்க முழுக்க காங்கேய பசுக்களின் பால் என்பதால்தான். காங்கேயம் காளை வீரத்தின் அடையாளம். தமிழர்கள் என்றாலே வீர விளையாட்டு என்ற அடையாளமும் உண்டு. எத்தனையோ வீர விளையாட்டுகள் இருந்தாலும் அதில் ஜல்லிக்கட்டு என்பது முக்கியமான விளையாட்டாகும். காங்கேய மாடுகள் பிறக்கும் பொழுது சிவப்பு நிறத்தில் இருக்கின்றன. 6 மாத காலத்திற்கு பிறகு சாம்பல் நிறத்திலும் வளர வளர நிறம் மாறி முழுக்க வெள்ளை நிறமாக ஆகிவிடும். திமில் முன்பகுதி, பின்கால் பகுதிகள் அடர்ந்த நிறத்திலும் மாற்றம் பெறுகின்றன. காங்கேய மாடு இன காளைகளில் 4 வகை உட்பிரிவுகள் உள்ளன. மயிலை என்றால் வெள்ளி நிறத்தில் இருக்கும், பிள்ளை என்றால் வெண்மை நிறத்தில் இருக்கும், செவளை என்றால் சிவப்பு நிறத்தில் இருக்கும், காரி என்றால் கருப்பு நிறத்தில் இருக்கும். வேளாண்மைக்காக பயன்படுத்தும் மாடுகள் ஜல்லிக்கட்டிற்கு பயன்படுத்த மாட்டார்கள். ஜல்லிக்கட்டுக்காக வளர்க்கப்படும் காளைகளை வேளாண்மைக்கு பயன்படுத்த மாட்டார்கள். அவை ஜல்லிக்கட்டுக்காக மட்டுமே பிரத்யேகமாக வளர்க்கப்படுகிறது. காளைகளை பராமரிப்பதற்கு 1 ஆண்டுக்கு பல 1000கள் முதல் சில லட்சங்கள் வரை செலவாகும் என்று கூறுவர். மனிதர்களைப் போலவே ஆடு, மாடு போன்றவைகளின் மீது நேசம் கொண்டவர்களால் மட்டுமே ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்க்க முடியும். யார் ஒருவர் ஜல்லிக்கட்டு காளையை அவர்களின் வீட்டில் வளர்க்கிறார்களோ அவர்கள் மீது மிகுந்த பாசத்துடன் காளைகள் இருக்கும். அவர்களின் சிறு குழந்தைகள் முதற்கொண்டு அதன் அருகில் சென்று விளையாடலாம், எதுவும் செய்யாது.
ஆனால் அடையாளம் தெரியாத நபர்கள் அதன் அருகில் சென்று அதற்கு தீவனமோ அல்லது தண்ணீரோ கூட வைக்கவே முடியாது. ஒரு வகை சீற்றத்துடன் காணப்படும். வளர்ப்பவர்கள் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருக்கும் காளைகள் அடையாளம் தெரியாத நபர்கள் மீது சீறி பாயும். அதனால் ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்பவர்கள் மிகுந்த கவனத்துடன் அதை வளர்ப்பார்கள். இல்லையென்றால் காளைகள் அடுத்தவர்கள் மீது சீறி பாய்ந்து விபத்து ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. மேலே சொல்லப்பட்ட அனைத்தும் காங்கேயம் மாட்டின் சிறப்புகள் ஆகும். நன்றி, வணக்கம். இன்னொரு பதிவில் சந்திப்போம்.